சீயரப், உங்கள மாதிரி ஒரு நபராக தான் நான் வந்து உட்காந்துருந்தேன். ஐ வாஸ் எக்ஸாக்ட்லி 26 வென் ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் மை டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம். குரூப் 1 படிக்கணும்னு வரல, நான் அகடமிக்லி கொஞ்சம் நல்லா படிப்பேன். மேடை தான் என்னை உருவாக்குச்சுன்னு சொல்லலாம். லைக் சின்ன வயசில் எப்படி பாராட்டுதல் ரொம்ப முக்கியம், ஒரு படத்தில் கூட வரும், கிளாப் தட்டுவாங்க அந்த பையன், என்ன படம் பசங்க படத்தில் பார்த்துருப்பீங்கள, அது மாதிரி தான். சின்ன வயசில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கும்போது கிளாப் தட்டி மேடையில் ஒரு சின்ன டம்ளர் கொடுத்தாங்க. அப்போ 90ஸ்லலாம் டம்ளர் சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் என்னோடய ஜேர்னி பார்த்தீங்கன்னா. எனக்கு அந்த பாராட்டும் மேடையும் ஃபஸ்ட் ரேங்க்கும் அவ்வளோ பிடிக்கும். இன்ன வரைக்கும் நான் அப்பியர் ஆன எல்லா எக்ஸாம்லேயும் ஒன்று ஸ்கூலில் ஃபஸ்ட் வந்துடுவேன், காலேஜில் ஃபஸ்ட் வந்துடுவேன், இல்லை படிக்கிற அந்த இடத்துல நான் ஃபஸ்ட் வந்துடுவேன். அது ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா என்னால் லைக் ஒரு மனுஷனுக்கு எப்படி உயிர் வாழ்தல் முக்கியமோ, ப்ரீத் பண்ணுறது முக்கியம், சாப்பாடு முக்கியமோ, அது மாதிரி தான் என்னோடய ஆட்டிடியூட் இது தான். ஸோ முதல்ல பிலீவ் இன் யுவர் செல்ஃப். லைக் நான் வரும்போது என் கூட காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ்லலாம் காம்படிட்டர்ஸ் இருந்தாங்க, எல்லாருமே ஃப்ரீ. லைக் 20 இயர்ஸில் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு, கமிட்மெண்ட் இருந்துச்சு, எனக்கு பாப்பா இருந்துச்சு, எனக்கு வந்து இன்லாஸ் இருந்தாங்க, லைக் எல்லா விதமான பேர்டனும் என் மேலே இருந்துச்சு. நான் அவங்க கூட எல்லாம் கம்பீட் பண்ண முடியுமான்னு எனக்குள்ளேயே ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக முடியும்னு ஒரு பக்கம் சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்லிட்டே இருந்துச்சு. லைக் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இருக்கும்போது ரொம்ப பயமாக தான் இருந்தது. லைக் நான் பாலிட்டியில் பிஹெச்டி பண்ண போகிறதில்ல, சயின்ஸில் பிஹெச்டி பண்ண போகிறதில்ல, என்னோடய கான்செப்ட் அதுதான். எக்ஸாமுக்கு என்ன வேணும், எக்ஸாமுக்கு என்ன முக்கியம், ஏன் எக்ஸாமுக்கு படிக்கிறோம், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் வரப்போகிறோம், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக என்னெல்லாம் அவசியம். முதல்ல வந்து நீங்கள் உங்களை வந்து இப்போத்துலேருந்தே யூ ஃபீல் லைக் அன் ஆஃபீஸர். நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க ஃபஸ்ட் ஸ்டேஜ். இதில் நிறைய பேர் ஆஃபீஸர் அந்த குவாலிட்டி வந்துடணும். நம்ம இப்பயே ஆஃபீஸர் ஆகிட்டோம், லுக் லைக் அன் ஆஃபீஸர், ஃபீல் லைக் அன் ஆஃபீஸர், ஆக்ட் லைக் அன் ஆஃபீஸர். இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸராக ஃபைலில் எப்படி கமிட் பண்ணுவீங்களோ அது மாதிரி தான் உங்களோட ஆன்சர்ஸும் இருக்கணும். லைக் அது மாதிரி திங்க் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கேட்க போகிறாங்க, இருக்கிற ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கேட்க போகிறாங்க, ஏன் இப்படி வந்துச்சுன்னு கேட்க போகிறாங்க, உங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரியுதான்னு பார்க்க போகிறாங்க, ஜியாகிரஃபி தெரியுதான்னு பார்க்க போகிறாங்க, ஏன் ஜியாகிரஃபி நம்ம படிக்கிறோம், நம்மளோட நில லைக் அமைப்புகளில் தெரியணும், எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. உங்களுக்கு ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் உங்கள் தலைமையில் திணிக்கிறாங்க, ஏன் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக ஏதோ ஒரு லிங்க் இருக்குது, அது நீங்கள் முடிச்சா தான் உங்களுக்கு தெரியும். சி கான்ஃபிடன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொல்லியும் யாரும் நல்லா ஸ்டிஃபாக உட்காந்த மாதிரி தெரியல, எல்லாருமே ரொம்ப கேஷுவலாக இருக்கீங்க. சி 3 மந்த்ஸ் தான் இருக்குது, நிறைய பிலீவ் பண்ணுங்கள் உங்களை. நம்மளால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. சார் சொன்னார் லைக் நான் எப்போ தூங்குவேன், எப்போ எழுந்துப்பேன், அது மாதிரி எனக்கு லைக் டைம் மறந்துட்டு தான் நான் படித்த மாதிரி. ஹிபர்னேஷன் ஒரு பியர் எப்படி இருக்கும் அதுக்கு தெரியாது, எப்போ தூங்குறோம் எப்போ எழுந்துக்கிறோம்னு, அது மாதிரி தான் நான் ஒரு குகைக்குள்ளே வாழ்ந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். என்ன பண்ணுவோம்னா நாங்கள் படிச்சுக்கிட்டே இருப்போம், கண்டிப்பாக 1 ஹவர் 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஒரு மைண்டு சேச்சுரேட் ஆகிடும், அதுக்கு மேலே ஏற்றுக்க முடியாது. இருந்தாலும் பிரேக் கொடுக்கறதுக்கு கூட எதுவும் படிப்பு சம்மந்தமாக வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஒரு பிரேக் தான் கொடுப்பேன். எங்கே பார்த்தாலும் ஹாலு, இப்போ ப்ரிலிம்ஸ்லாம் நான் படிக்கும் போது ஹாலு, நான் போகிற இடம் வர இடம் எல்லா இடத்துலையும் புக் இருக்கும். ஏன்னா எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும், உன்னோட வேலை இது கிடையாது, உன்னோட வேலை டிவி பார்க்கறது கிடையாது, உன் வேலை கிச்சனில் சமைக்கிறதும் ஆப்வியஸ்லி வேலை தான், பட் அதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணி போகக்கூடாது. எங்கே பார்த்தாலும் புக் வச்சுருப்பேன் நான், ஏன்னா ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். உங்கள் மனசில் மனசு சொல்லும் லைக் நீங்கள் படிக்கணும் படிக்கணும்னு. ஃபிசிக்கலாகவும் நான் எல்லா இடத்துலையும் புக் வச்சுருப்பேன், எல்லா இடத்துலையும் நோட்ஸ் ஒட்டி வச்சுருப்பேன். நான் குரூப் 1 டாப்பர் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் தான் டாப்பர்னு ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே எழுதி வச்சேன். டெய்லியும் பெட்ரூமுக்கு லைக் ஆப்போசிட்டில் என் ஃபேஸ்புக் பேஜில் கூட நான் அந்த ஃபோட்டோ போஸ்ட் லைக் பண்ணியிருப்பேன். ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணும் போதே டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2017 கே காயத்ரி சுப்ரமணி தான் டாப்பர் அப்படின்னு எவ்வளோ ஒரு அது ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு சொல்லலாம், அந்த டைமில் ஓவர் கான்ஃபிடென்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுதான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு தீம், நம்ம கையால் நம்ம எழுதி வைக்கிற அந்த ஹேண்ட் ரிட்டன் கோல்ஸ், அதை டெய்லி நீங்கள் பார்க்கணும், அதை டெய்லி நீங்கள் சொல்லணும், அது அட்லீஸ்ட் மனசால் நீங்கள் தான் அப்படின்னு ஃபீல் பண்ணணும். அது உங்களுக்கு புரியுதான்னு கூட லைக் யூ ஹாவ் டு ஃபீல். நீங்கள் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ்லாம் அவ்வளோ டெய்லியும் நீங்கள் பார்க்குற இடத்துலலாம் வந்து ஏதோ அது சம்பந்தமான விஷயங்கள் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும். உங்கள் யூனிக் வே ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்கும்ல, அது மாதிரி நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 வந்து யூபிஎஸ்சி ட்ரெண்டில் போகுது. நான் படிக்கும் போது லைக் எப்போ ரிசல்ட் வரும்னு தெரியாது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சமயமாக இருக்கும், எப்போன்னு எதிர்பார்க்க முடியாது, மெயின்ஸ் எப்போன்னு தெரியாது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, ப்ரிலிம்ஸ் எழுதுறீங்க உடனே ரிசல்ட் வருது, 3 மந்த்ஸ் கேப்பு அப்புறம் மெயின்ஸ் வருது. ஸோ யூ கேன் பிளான் யுவர் செல்ஃப்.
முன்னாடி சிலபஸும் நிறைய லைக் எவல்யூட் லைக் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு யூபிஎஸ்சி ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் பார்ட் இருக்க மாதிரி இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் குரூப் ஒன் ப்ரிப்பேர் பண்ணும் போது சைமல்டேனியஸ்ல யூ கேன் டூ ஃபார் யுவர் யூபிஎஸ்சி ஆல்சோ. ஆமா தானே? ஏன் யா எல்லாருமே ஒரு மாதிரி சைலண்டா இருக்கீங்க? சி ஐ எம் ஒன் அமாங் யூ. சரிங்களா? சி பீச் இயர்க்குள் த்ரீ மந்த்ஸ் இருக்குன்ற அந்த பயம் இட்ஸ் வெரி நேச்சுரல், இட்ஸ் வெரி ஆப்வியஸ். உங்களை மாதிரி தான் எல்லாருக்குமே. யாரும் வந்து இப்போ பாண்ட் டாப்பர்லாம் கிடையாது. நீங்கள் உங்களையே செதுக்கிறது லைக் ஸ்கல்ப் பண்ணிக்கிறது தான், உங்களே நீங்கள் சிசில் பண்ணிக்கிறது தான். மை ஜூனியர்ஸ் ஆஃப் குரூப் ஒன் டிஎன்பிஎஸ்சி, ஆல் தி வெரி பெஸ்ட். சரிங்களா? டைம் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரெஷியஸ், எஸ்பெஷலி குரூப் ஒன் சர்வீசஸில். அதுவும் ரீஜனல் மேனேஜராக இருக்கும்போது அவங்களோட ஒர்க்கோட நேச்சரே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நடுவில் கூட நிறைய ஃபோன் கால் வரும் அப்படிங்கிறதுக்காக ஷி ஹஸ் டேக்கன் சம் டைம் டு கிவ் ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ தட் ஷீல் நாட் பி டிஸ்டர்ப்டு பை தி ஆஃபீஸ் பீப்புள் வென் ஷி இஸ் கிவிங் அன் இன்ட்ராக்ஷன் டு யூ, ரைட்? ஸோ இந்த டெடிக்கேஷனுக்கு வி ஆர் வெரி ஹாப்பி. அண்ட் 13th of April 2019 இன்னைக்கு ஆஸ் அ குரூப் ஒன் டாப்பர் அவங்கவுங்க முன்னால் பேசிகிட்ருக்குறாங்க. April 13, 2020 யூபிஎஸ்சி டாப்பராக அவங்க முன்னால் பேசுவாங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப ஆணித்தரமாக நம்புகிறேன். ஏன்னா இன் தி லாஸ்ட் ஃபியூ இன்ட்ராக்ஷன்ஸ் எது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அப்படின்னா இவங்ககிட்ட இருக்கிற அந்த பேர்னிங் டிசைர், வெற்றி அப்படிங்கிறத நீங்கள் படித்து பார்க்கும்போது நடுவில் உள்ள எழுத்தை எடுத்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே வெறி அப்படிங்கிறது இருக்கும். வெற்றி அப்படிங்கிறதுக்கு காரணம் வெறி. சக்ஸஸ் அப்படிங்கிறத நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் சக்ஸஸ் இஸ் நாட் வித்தவுட் யூ, யூ அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா சக்ஸஸ் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அந்த வெறி இருந்துச்சு அப்படின்னா, அந்த பேர்னிங் டிசையர் இருந்துச்சு அப்படின்னா, இட் வில் டேக் யூ டு தி கிரேட்டர் ஹைட்ஸ்.